இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சகல வல்லமை பொருந்திய எங்கள் தேவராகிய கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய மூன்றாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் கொடான கூடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். சில மாதங்களாக திருச்சபை மக்களாகிய நாங்கள் ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதித்தாலும் இந்த நாளிலும் நேரப்படவே ஆயத்தப்பட்டு முது பிரசனத்திற்குள்ளாய் வந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரையில் பரிசுத்த ஆவியானவரே நீரே முன்னின்று பொறுப்படுத்தி ஆராதனையை ஆசீர்வதிக்க கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இந்த மாதத்திலே ரெண்டு வாரங்களை நிறைவு செய்து நாம் மூன்றாவது வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பாமாலை 267 போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற இந்த பாமாலையை ஆராதனைக்கு முதல் பாடலாக நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாரோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாங்க யாரும் வருமானந்தமாய், நேசமே பண் தரத்தில் ஏந்துமாறு இயேசு போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தம் போஷிப்பார், போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினி சென்றிக்கார், பாடு பாட்டு பிராணத்தியாகம் செய்து வசலை தீரந்தாவி சுத்திரம் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா, அருள் வசலா பரஞ்சோதி வல்லராயா கருணை நாயகா, போற்றும் போற்றும் மித்தர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும், ஏஹராஜா வாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் வாழுமே, தோகம் எங்கும் நிதியின் செங்கோலை போச்சி பண்ணுமே. இந்த நாளிலும் நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 75வது சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி நாம் வாசிப்போம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள்
இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்பதே. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இந்த 75வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசித்தோம். இந்த சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாம் பார்க்கிறோம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. இன்றைக்கு தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளும் ஆண்டவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் அது உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாமம் நாம் சுகமாய் தங்கியிருக்கக்கூடிய நாமமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் போதக ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிற இந்த நேரத்தில் அருள் பணி பாடல் புத்தகத்தில் அவரந்தன் சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம் என்ற அந்த பாடலிலே 2வது சரணம் 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன அந்த 2வது சரணத்தை நாம் பாடி போதக ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இரண்டு மூன்று பேருந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், இரண்டு மூன்று பேருந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இரு கரம் தட்டி என்றும் வாழ்ந்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்ந்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் அரணான தோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீச்சிருக்கிற எங்கள் பரலோக பரிசுத்தமுள்ள பிதாவே, தெய்வமே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 3வது வாரம் போதக ஜப நேரத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவாகிய தெய்வமே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம்.
உமக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் உண்டாக கடவுது ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீ ஜீவ பலியாய் கிருபாதார பலியாக ஒரே பலியாக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலே உம்முடைய அன்பு எங்கள் இருதயங்களிலே நீர் ஊற்றப்பட்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தெய்வமாகவும் குமாரனாகிய கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமாக நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை நாங்கள் ஆராதித்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றுக்கு தாழ்ச்சியடைய விடாமல் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் அரணாய் கோட்டையுமாக தஞ்சமாய் புகலிடமாய் இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனை, இந்த வருஷத்தினுடைய துவக்கம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தமான வார்த்தையின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இடையிலே ஏற்பட்ட இந்த கொரோனா என்ற இந்த தொற்று வியாதியினாலே இன்றைக்கு உலகமெல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கிற இந்த காலகட்டத்திலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை விசேஷித்த விதமாக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வாரம் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் தினந்தோறும் தங்களுடைய மனன வசனத்தை ரெக்கார்ட் பண்ணி தகப்பனே அனுப்பி இந்த ஆன்லைனில் ஆண்டவரையுமை மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம் ஆண்டவரே. இனிமாய் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற கர்த்தனீர் ஆசீர்வதித்துள்வீராக. தகப்பனே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ளே வாலிப பிள்ளைகளுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடியினால் அவர்களை அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற எதிர்காலத்தை அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்த தருமிடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த 10th+1 ஆண்டவரே, அது போல +2 எக்ஸாமிலே தேர்வு பெற்று அடுத்த ஆண்டவரே கல்வி ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். அதுபோல கல்லூரிகளிலே செமஸ்டர் பரீட்சை ஆண்டவரை எழுதியிருக்கிற எழுத போகிற பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலே திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு திருமண காரியங்களை கைகூடி வரப்பணுவீராக. வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து கர்த்தநீர் ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். 5 ஐக்கியங்களை கர்த்தநீர் ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு ஸ்பெஷல் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவர் இந்த கமிட்டியில் அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் பெயராக கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் நீர் எவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீரோ அது மட்டும் நடக்க தேவனே நீர் உதவி செய்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த திருச்சபையில எந்த விதமான குழு நரிகளுக்கும் சிறு நரிகளுக்கும் இடமில்லாதபடி பூவும் பிஞ்சுமாயிருக்கிற இந்த திராட்சை தோட்டமாகிய திருச்சபையை நீர் காவல் காத்து ஆண்டவரே இந்த திருச்சபையை ஆசீர்வதித்துள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில தூர பட்டணத்திலே தூர தேசத்திலே இருக்கிற எங்கள் திருச்சபை மக்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆங்காங்கு இருக்கிற இடங்களில் அவர்களை காத்திருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விரைவிலே பரியல் கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணப்படத்துக்கதாக கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அதற்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நெகோசியேஷன் ஆகிக்கொண்டு இருக்கிறது. விரைவிலே நல்ல ஒரு முடிவு எட்டப்பட தேவனே நீர் உதவி செய்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துள்ளுவீராக. இந்த நேரத்திலே எங்களுடைய இந்திய தேசம் 74வது சுதந்திர தினத்தை நினைவு கூறக்கூடிய சிறப்பாய் கொண்டாடக்கூடிய இந்த நாட்களையும் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருடந்தோறும் ஆண்டவரே பாதுகாப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடைபெறும் ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டவரே ஆங்காங்கு மிகவும் குறைவான நபர்களோடு இந்த ஆண்டவரே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் கர்த்தர் கூட இருந்துள்ளும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பை தருவீராக. எங்கள் தேசத்தை ஆண்டவரே மத்தியிலே மாநிலத்திலே ஆளுகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே இந்த அதிகாரிகளுக்காக அரசியல்வாதிகளுக்காகவும் நாங்கள்
நாங்கள் சமூகத்தில் வருகிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானமும் கிருபையும் பலனும் கர்த்தர் தருமிடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாடு உள்பட ஏறத்தாழ 10 மாநிலங்கள் எங்கள் இந்திய தேசத்தில் கொரோனா வைரஸினாலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். ஓ தேவனே, விரைவிலே ஆண்டவரே இந்த தொற்று வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து மக்களை கர்த்தர் காத்திருமிடிக்காய் செபிக்கிறோம். படிப்படியான தளர்வுகளை கொடுத்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் முழுமையான தளர்வுகள் கிடைக்கப்பட ஆலயத்திலே ஒன்றாய் கூடி உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தர் விரைவிலே செய்திருளும். ஆண்டவரே, தகப்பனை தொடர்ந்து கிளை சபை ஊழியங்களை, ஊழியக்காரர்களை, குடும்பங்களை, விசுவாசிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்துள்ளும். இந்த நேரத்திலே இந்த ரெக்கார்டிங்களை பங்கு கொள்கிற அனைவரையும் கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அனைவருக்கும் தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் கிருபையும் பரலோகத்திலிருந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துள்ளும். சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. அன்பு ஆண்டோர் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இந்த போதக ஜபத்தை முது பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஜெபத்தை நாம் சொல்லுவோம். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். கீர்த்தனை எண் 19. 19வது கீர்த்தனையை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி மனமே. பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே.
வாசித்து பாடி துதி மனமே பரணை கொண்டாடி துதி தினமே பரணை கொண்டாடி துதி தினமே தீர்க்கதரிசிகளை பாடித்துதி மனமே பரணை கொண்டாடித்துதி தினமே பரணை கொண்டாடித்துதி தினமே சொந்த ஜனமாக சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரணை கொண்டாடி துதி தினமே பரணை கொண்டாடி துதி தினமே எத்தனை திக்கத்தானே பாடித்துதி மனமே பரணை கொண்டாடித்துதி தினமே பரணை கொண்டாடித்துதி தினமே பாடித்துதி மனமே பரணை கொண்டாடித்துதி தினமே பரணை இந்த ஆராதனைக்கு நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய திருவசனங்களை நாங்கள் திறந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியான தேவன் எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து எங்களோடு பேசும்படியாய், எங்களோடு இடைபடும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலும் நம்முடைய தேசத்தினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே என்று சொல்லி நாம் இந்த 74வது நாள் ஆண்டை நாம் அனுசரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நம்முடைய இல்லங்களிலும் பல சூழ்நிலைகளிலும் நாம் ஊரடங்கு நிமித்தமாக சில கடுமையான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது நமக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு ஆவலோடு கூட நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதத்திலே நான் பிலிப்பியர் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து முதலாம் அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு சில எண்ணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நாம் இப்படிப்பட்ட ஊரடங்கின் சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட எப்படியாக நாம் ஒரு ஆசீர்வாதமான கனி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும், பவுல் எவ்வாறாக சிறையிருப்பில் இருந்தாலும் பிலிப்பு சபைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு கடிதத்தை எழுதினார் என்ற அந்த அடிப்படையிலே சில எண்ணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும்
இதே நிருபத்தின் அடிப்படையில் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 30வது வசனம் வரையும் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சூழ்நிலையை நாம் மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்போது எல்லாம் நம்முடைய எண்ணங்களிலே தான் இருக்கிறது. அப்படி எண்ணங்களிலே இருக்குமானால் பவுலடியார் இப்படியாக பிலிப்பி சபைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. ரெண்டாம் அதிகாரம் 5வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, லெட் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் பி இன் யூ. இந்த சிந்தையை குறித்து இந்த நாளிலும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் நம்முடைய எதிர்காலத்தை அறியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு பயந்து ஒரு சித கவலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே சூழ்நிலையிலே தான் அந்த நாட்களிலும் பவுலடியார் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, தன்னுடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாத சூழ்நிலையிலே பவுலடியார் பிலிப்பி சபைக்கு இந்த காரியங்களை எழுதுகிறார். இன்றைக்கு நமக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த பகுதியிலிருந்து முதலாவது ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதனுடைய அடிப்படையிலே எப்படியாக சபையிலே இந்த கிறிஸ்துவனுடைய சிந்தையானது நமக்கு ஒரு விதமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தர முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது கிறிஸ்துவனுடைய சிந்தை. இந்த சிந்தையை குறித்து பவுல் சொல்லும்போது 6, 7, 8 வசனங்களிலே தொடர்ந்து இது இந்த சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லி பார்க்கும்போது இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது சுயநலமற்ற ஒரு சிந்தை, அது ஒரு தாழ்மையான தாழ்மையின் சிந்தை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை குறித்து பார்க்கும்போது இந்த இரண்டு காரியங்களை நாம் பார்க்கின்றோம். செல்ஃப்லெஸ், சுயநலமற்றது, த ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையான ஒரு சிந்தை, இந்த இரண்டையும் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சபையின் ஐக்கியத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு காரியங்கள் அதிக அவசியம் உள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம் சுயநலமற்ற ஒரு காரியம், இரண்டாவது தாழ்மை. ஒருவேளை நாம் இப்படி சொல்ல முடியும், தாழ்மை இருந்தால் தான் சுயநலம் அல்லாமல் இருக்க முடியும், சுயநலம் இல்லாமல் இருந்தால்தான் நாம் தாழ்மையாக இருக்க முடியும். அப்படியாக இந்த காரியத்திலிருந்து, இந்த பகுதியிலிருந்து இந்த இரண்டு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்போது எவ்வாறாக கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை என்னிலும் உங்களிலும் நம் அனைவரிலும் இந்த சிந்தை இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதமான சபை ஐக்கியம், அதோடு கூட ஆண்டவருக்கு நாம் பிரியமான ஒரு சபையாக, அதோடு கூட நாம் பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 1வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து பவுல் அந்த முதல் பகுதியை முடித்துக்கொண்டு 2வது பகுதிக்கு வரும்போது 27வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலும் அங்கே பவுலடியார் சொல்லும்போது 2வது வசனத்தில் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவருமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என்றும் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாய் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், சபையில் அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழக்கூடிய விசுவாச கூட்டத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்னா ஒற்றுமையை பார்க்கின்றோம், ஏக சிந்தையை பார்க்கின்றோம், ஒருமைப்பாடு, யூனிட்டி. இந்த ஒரு காரியத்தை நாம் முதலாவது இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதை
நாம் பார்க்கின்றோம். 1 Samuel 27:2-4 இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 Samuel 3:3 பாருங்கள், பவுல் இப்படியாக சொல்கிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அப்படியாக அந்த ஒருமைப்பாடு நிமித்தமாக, அந்த தாழ்மையின் எண்ணத்தின் நிமித்தமாக நாம் என்ன பண்ணுறோமா, மற்றவர்களை நமக்கும் மேன்மையானவர்களாக நாம் பார்க்க கற்றுக்கொள்கிறோம். இது ஒரு கடினமான காரியம்தான். சபை ஐக்கியத்தில் இந்த ஒருமைப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப கடினமானது. ஆனால் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த நோக்கத்தோடு கூட நாம் வாழ முடியும், பிறரை நாம் நேசிக்க முடியும், அந்த ஒருமைப்பாடோடு நாம் செயல்பட முடியும். ஏனென்றால் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி எனக்கும் மேன்மையானவன் என்ற ஒரு சிந்தையை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இதே காரியத்தை நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலடியார் 12 பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல இடங்களிலே சபையின் ஒருமைப்பாட்டை குறித்து சொல்கிறார். ஆனால் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல தான் மிக சிறப்பாக அது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒருமைப்பாடு எப்பொழுது வரும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மிலே காணப்படும் போது நிச்சயமாகவே இது நமக்கு இந்த ஒருமைப்பாடான மாட்பாட்டின் ஆவி, ஏக சிந்தையும் ஏக அன்பும் இசைந்த ஆத்மாக்களாக நாம் வாழ முடியும். சபையில் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நாம் தான் சபை ஐக்கியத்துக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, நாம் எப்படி இந்த காரியத்தை குறித்து சிந்திக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் நம்முடைய இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நாம் பிரிந்திருப்பது நிமித்தமாக ஒருவேளை நாம் நினைக்கலாம், சபை ஐக்கியம் இருந்ததுன்னா எவ்வளவு நன்மையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய அன்பான சகோதர சகோதரிகளை இவ்வளவு வருடங்களாக ஒருவேளை நாம் அன்போடு ஐக்கியத்தோடு ஒரு ஒருமைப்பாடோடு நாம் செயல்படவில்லை. ஆனாலும் ஆண்டவர் இன்று அவருடைய சபையை இந்த கிறிஸ்துவினுடைய சிந்தையின் மூலமாக அவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார், ஒருமைப்பாட்டின் ஆவியோடு கூட நாம் ஒரு சபையாக வளர வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் 4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இந்த லாக்டவுன் பீரியடில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்கு ஏக சிந்தையும் ஒருமைப்பாடும் இருக்கும்னு சொன்னால் நாம் நம்முடைய காரியங்களை மாத்திரம் பார்க்க மாட்டோம், பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த 4 காலமாக அநேகர் வந்து இந்த பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்துருக்கிறீர்கள். சிலர் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த ஒரு காரியம் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், இது கிறிஸ்துவனுடைய ஒரு சிந்தை. நாம் ஒருவேளை வீட்டில் உட்காந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம், என்னாக போது தெரியலையே என்ற ஒரு பயத்தோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பவுல் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அந்த பிலிப்பு சபையிலே ஒரு ஒருமைப்பாட்டின் ஆவி வேணுமே, அந்த சபை வளர வேண்டுமே, மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஐக்கியம் வேண்டுமே என்ற ஒரு சிந்தையோடு கூட இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று சொல்லி பாருங்க. இன்றைக்கு கூட அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 எழுதப்பட்ட அதே கடிதமானது நம்முடைய சபைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிக பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சிந்தை இருக்குமே ஆனால் நாம் ஏக சிந்தையாக இருந்து நம்முடைய சுயநலத்தை விட்டு பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற தாழ்மையான எண்ணத்தோடு, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சிந்தையோடு நாம் வாழ வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு கரம். முதலாவது நாம் பார்ப்பது ஆவியிலே ஒருமைப்பாடு, சபையிலே த யூனிட்டி ஆஃப் த சர்ச். இது இருக்கும்போது அந்த சபை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு சபையாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மில் இருக்கும்போது முதலாவது நம்முடைய சபை ஐக்கியத்திலே ஒருமைப்பாடு என்று பார்த்தோம். 2வதாக நாம் என்ன பார்க்கிறோம்,
இந்த சுயநலமற்ற தாழ்மையின் சிந்தையின் நிமித்தமாக நாம் எப்படி பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறோம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சிந்தையின் நிமித்தமாக அடிப்படையிலே இங்கே இரண்டு மனிதர்களை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா 13வது வசனத்தில் பாருங்கள், 2 அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக பவுல் எழுதுகிறார், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செயல்படுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அப்படி ஒரு சிந்தை இல்லையே என்று சொல்லி நாம் நினைப்போமானால், இங்கே பவுல் சொல்கிறார் அந்த சிந்தையை அவருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக சபையாகிய நாம் இருக்கிறோம், அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கு. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கணும், ஆண்டவரே நான் இதோ இந்த சபையின் அங்கத்தினராக இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு இரண்டு உதாரணங்களை இங்கே பவுல் நான் சொல்லி இது இந்த செயல்பாடு எப்படி பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். முதலாவது ஒருமைப்பாடு என்று சொன்னால், இரண்டாவது சேவை, சர்வீஸ் டு காட். ஆண்டவரை நாம் சேவிப்பது எப்படி என்று சொல்லும்போது அவர் இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே பவுலடியார் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையும் அங்கே திமத்தேயு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய மகனைப் போல, ஆவிக்குரிய மகனைப் போல இருக்கக்கூடிய திமோத்தேயு பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திமோத்தேயு பற்றி சொல்லும்போது பவுலோடியார் இப்படியாக சொல்லுகிறார், 19வது வசனத்தில், அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் திமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால், ஏன் நான் திரும்ப திமோத்தேயை அனுப்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்திலும் இல்லை. மற்றவர்கள் எல்லாரிலும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனும் பிள்ளையும் ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை நான் முதலாவது இங்கே திமோத்தேயை பற்றி ஏன் பவுல் சொல்லுகிறார்னா, அந்த திமோத்தேயு எப்படிப்பட்டவர் என்று சொல்லும்போது 23வது வசனத்தில் ஒரு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆங்கிலத்திலே இப்படி பார்க்கிறோம், ஈஸ் அ ஜெனுவன் பர்சன், ஒரு உண்மையான ஒரு மனிதன். அதை ஆரம்பத்திலையும் இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க, 20வது வசனத்தில், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நமக்கு சபையிலே சபையினுடைய ஊழியங்களுக்காக அதிகமாக பொருள் உதவி இல்லாது இருந்த ஒரு சூழ்நிலை, பல ஆண்டுகள், 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த காலகட்டத்திலே உண்மையான ஊழியர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஐஸ்வர்யமோ அப்படி ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் அவ்வளவாக இல்லை. ஆனால் நாம் இப்பொழுது வாருகின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மக்களே அநேக காணிக்கைகளை கொடுக்கிறார்கள், பல ஊழியங்களை தாங்குகிறார்கள், ஆனால் உண்மையான ஊழியர்கள் இல்லை இந்த நாட்களிலே. அப்பொழுது பவுல் ஒரு முன்னுதாரணமாக திமோத்தேயுவை பற்றி சொல்லும்போது, அவன் உங்களை குறித்து உண்மையாக விசாரிக்கிறவன் உத்தம குணமுள்ளவனுமாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தினுடைய 2வது பகுதியில், என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. இன்றைக்கி ஒருவேளை நான் வந்து என்னால் வர முடியல, நான் ஜெயிலில் உட்காந்துருக்கேன், ஆனால் நான் அனுப்பணும், என்னுடைய மனதுடைய ஒரு மனிதனை அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அது திமோத்தேயு தான். திமோத்தேயை அனுப்புதில் எனக்கு பூரண சந்தோஷம். ஏன்னா என்னை போல உண்மை உள்ளவனும் உத்தம குணமுள்ள ஒரு மனிதனாக, ஒரு வாலிபனாக அவன் இருக்கிறான். அதன் நிமித்தமாக அவனை உங்களுக்கு நான் அனுப்புவதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறதை
பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவருக்காக சேவை செய்யும் போது கிறிஸ்துவனுடைய சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சேவையிலும். அப்படி செய்யும்போது தான் சுயநலமற்ற தாழ்மையான ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்பட முடியும். அப்போ பரிசுத்த பவுல் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி சொல்லும்போது நல்ல உத்தம குணமுள்ள என்னை போல ஒரு மனிதன் உண்மையாக இருக்கிற ஒருவன், அவனை நான் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் அனுப்புகிறேன், என்னுடைய காரியத்தை குறித்து சொல்வதற்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். ஏன்னா திமோத்தேயை பற்றி இப்படி சொல்லும்போது பவுல் சொல்லுகிறது என்ன, அவன் கிறிஸ்துவனுடைய சிந்தையுடைய ஒரு மனிதனாக ஒரு வாலிபனாக இருந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், சுயநலமற்ற தாழ்மையுள்ள ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை போல சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதிலே ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் திமோத்தேயு என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். முதலாவது உதாரணம் வந்து திமோத்தேயு. ரெண்டாவது அடுத்த இன்னொரு உதாரணத்தை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறதை சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 22:25 30 உயர்த்து சொல்லும்போது இந்த மனிதனை குறித்து பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், 25 மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்ராப்பிரோத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். ரெண்டாவது மனிதனாக இங்கே பவுல் சொல்கிற ஒரு மனிதன் எப்பாப்ரோத்தித்து என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை சொல்லி கொடுத்து, அவன் யார் என்று சொல்லும்போது அவன் வந்து இந்த பிலிப்பு சபையிலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், அதனை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அவன் யார் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பிரதர், என்னோட சகோதரன், என் வேலையாள், என் உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாதிபதி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவன் இந்த மூன்று காரியங்களை என்னுடைய சகோதரனை போல இருக்கின்ற ஒரு மனிதன். திமோத்தேயுவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறான், நீ ஒரு மகனை போல இருக்கக்கூடியவன், இங்கே என் சகோதரனை போல இருக்கக்கூடியவன். அவனை பற்றி சொல்லும்போது பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். தொடர்ந்து வாசிப்போம், ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆடபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். இப்போ எப்ராப்பித்தீத்து என்ன உதவி செய்தான் என்பதை குறித்து சொல்லும்போது, ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். இந்த எப்ராப்ரோப்தீத்து மரணத்துக்கு சமீபமாக காணப்பட்டான் என்று சொல்லி 3 இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திமோத்தேயு உண்மையுள்ள ஒரு மனிதன், உத்தம குணமுள்ள ஒரு மகனைப் போல இருந்தான். எப்ராப்ரோப்தீத்துவினுடைய வாழ்க்கையில் எப்ராப்ரோப்தீத்துவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி போது எனக்காக அவன் வியாதிப்பட்டான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சுயநலமற்ற ஒரு ஊழியத்தை செய்தான் இந்த எப்ராப்ரோத்தீத்து என்று சொல்லப்பட்ட மனிதன். என்ன ஊழியம் செய்தான்னா, தன்னுடைய வயதான காலத்திலே பவுல் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார், பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அப்பொழுது இந்த எப்ராப்ரோத்தீத்து என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு பணிவிடைக்காரனாக வந்து ஊழியம் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரு பெரிய, அவன் நிச்சயமாக அவன் சகோதரன் தான், உடன் சேவகன், உடன் வேலையாள். ஆனால் அவன் எனக்கு செய்த ஊழியம் என்ன அப்படின்னா, எனக்கு படிவிடை செய்தான். அதன் நிமித்தமாக அவன் மரணப்பணி என்னோடு கூட அவன் வாழ்ந்தான். என்னுடைய இந்த சிறையிருப்பின் சூழ்நிலையில் வந்து எனக்காக செய்த ஊழியத்தின் நிமித்தமாக அவன் தன் பிராணனை கூட எண்ணாமல் எனக்காக செய்தான். அதனால் மரண பரியந்தம் அவன்
சமீபமாயிருந்தால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும்போது அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனால மிகவும் வியாகுலப்படுகிறோமா இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு இருக்குமானால் இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒன்று ஒருமைப்பாடு, யூனிட்டி. இரண்டாவதாக பிறருக்காக செய்ய வேண்டிய சேவை. திமோத்தேயு வந்து ஒரு ஊழியத்தின் பாதையிலே ஒரு சேவையை செய்கிறார். இங்கே எப்ராப்ரோதீத்து வந்து இங்கே பவுலுக்கு தன்னுடைய வயதான ஒரு சகோதரனுக்கு பணிவிடைக்காரனாக வந்து ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இன்றைக்கு கூட சபையிலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவே முடியாது. ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பணிவிடை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இதனுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை. அந்த சிந்தை இல்லைன்னா இப்படிப்பட்ட ஊழியத்திலே நாம் இருக்கவே முடியாது. அதைத்தான் இங்கே இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் இன்றைக்கி மறுபடியுமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் நம்ம இந்த ஒருமைப்பாட்டில் இருக்கும்போது, இந்த எண்ணத்தில் இருக்கும்போது, கிறிஸ்துவனுடைய சிந்தத்தில் சிந்தையோடு கூட வாழும்போது நான் எப்படி சுயநலமற்றவனாக தாழ்மையான ஒரு சேவை, ஒரு பணிவிடை செய்ய முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியும். சிறு சிறு காரியங்களை நாம் செய்ய முடியும், ஆனால் அதனுடைய பலன் பெரிதாக விளங்கும். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேனா? ஒரு மனுஷியாக பிறருக்கு தாழ்மையோடு சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை, அந்த சிந்தை எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இயேசுவின், கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று பரிசுத்த பவுல் சொல்வது போல, இந்த சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தந்து நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்திலே ஒருமைப்பாடோடு செயல்படவும், எங்களுக்குண்டான இந்த காரியங்களில் சுயநலமற்ற தாழ்மையுள்ள ஒரு எண்ணத்தோடு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவைப் போல பிறருக்கு நாங்கள் சேவை செய்யவும் கூட பணிவிடை செய்யவும் கூடத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வி ஆண்டு கல்வி உதவி கேட்க விரும்புகிறவர்கள் அதற்கான ஸ்காலர்ஷிப், அதற்கான படிவங்கள் நம்முடைய திருச்சபையினுடைய அலுவலகத்தில் இருக்கிறது. இந்த உதவிக்காக இந்த படிவங்களை நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் சபை போதகர் இடத்துல வந்து அதை தரும்படியாக அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்வியாண்டு 2021-2021 இந்த ஆண்டுக்குரிய கல்வியாண்டுக்குரிய நிதி உதவி ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன், இதை நீங்கள் அந்த படிவங்களை பூர்த்தி செய்து இந்த மாதத்தின் 25ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் இந்த நம்முடைய சபையினுடைய அலுவலகத்திலே வந்து போதகரிடத்திலே கொடுக்கும்படியாக அன்போடு நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2 போதகர்களின் சார்பாக 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் வாரந்தோறும் வீடுகளிலே இருந்து நாம் ஆராதித்தாலும் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை, தசம பாகங்களை சேகரித்து ஆலயத்தினுடைய அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். அன்றைய நாமத்தினாலே நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் வருமானத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல அநேகர் உங்களுடைய காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் செய்து கொண்டு வருகிறீர்கள். அதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இப்பொழுது காணிக்கையின் பாடலாக கீர்த்தனை 83வது கீர்த்தனை, இயேசுவின் நாமமே திருநாமம்
முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்ற இந்த பாடலை நாம் பாடும் பொழுது வழக்கமாக காணிக்கையை யாராவது ஒருவர் சேகரித்து ஆலயத்தினுடைய அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் thank you.
இறுதி ஜெபத்திற்கு முன்பாக பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். திரு பி ஆனந்த செல்லப்பா, மிஸ்டர் ஆஷிஷ் மேத்யூ, மிஸ்டர் கெவின் ஜஸ்டிஸ், மிஸ்ஸஸ் மாலா ராஜதுரை, திரு ஜி ஜஸ்டிஸ் ஆப்ரஹாம். நாம் காணிக்கைக்காகவும் பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சகல வல்லமை பொருந்திய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆங்காங்கே வீடுகளில் இருந்தாலும் உம்மை நாங்கள் பயத்தோடு பக்தியோடு உம்முடைய ஆராதனையிலே பங்கு கொள்ள நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய தாசர் மூலமாக நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட படைக்கப்பட்ட காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கையிட்ட கரங்களை குடும்பங்களை இரட்டிப்பாக நீர் ஆசீர்வதித்துள்ளும். திருச்சபையினுடைய தேவைகள் அநேகம் உண்டு, அது சந்திக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையான பணி தொடர்ந்து நடைபெற கிருபை தாரும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் திருச்சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்துள்ளும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. அன்பு ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இந்த ஜபத்தை தாழ்மையோடு உமது பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் விசேஷித்துவதமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட குழந்தைகளோடும் சிறு பிள்ளைகளோடும் வாலிப பிள்ளைகளோடும் குடும்பஸ்தர்களோடும் முதியோரோடும் ஆசீர்வாதத்துக்கும் சுகத்துக்கும் நன்மைக்கும் ஏதுவாக தங்கி தெரித்திருப்பதாக, ஆமேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.